வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 9 தொகை நுண் கணிதத்தின் பயன்பாடுகள், இதில் எடுத்துக்காட்டு 9 இல் 48 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7x-5y=35, எக்ஸ் அச்சு மற்றும் கோடுகள் x=-2, x=3 ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு காண்க. நம்ம ஒரு அரங்கத்தோட பரப்பு கண்டுபிடிக்கணும். அந்த அரங்கத்தை எது எதுலாம் உருவாக்குதுன்னா, இந்த ஒரு கோடு எக்ஸ் அச்சு, x=-2, x=3 சரியா? இப்போ நம்ம முதல்ல இதை எடுத்துக்கலாம் பாருங்கள், என்ன இருக்குது, 7x-5y=35. இது வந்து நம்ம கிராஃப் வரையினா ஒரு 2 புள்ளி நமக்கு தெரிஞ்சால் போதும். முதல்ல எக்ஸுக்கு 0 கொடுப்போமா, அட்டவன் போட்டுருவோம், எக்ஸு ஒய் பாருங்கள், 2 புள்ளி மட்டும் கண்டுபிடிங்க போதும் சரியா? எக்ஸுக்கு 0 இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா 0 ஐயும் 7 பேருக்குனா 0 தான், 0-5y=35. அப்போ பாருங்கள், y-5y=35, y=-35/-5 கேன்சல் பண்ணுங்கள், 1 5 7 5 35, என்ன 7, y=-7, அப்போ இந்த இடத்துல -7. இப்போ ஒய்க்கு 0 கொடுக்க போகிறோம், முதல்ல எக்ஸுக்கு 0 கொடுப்போம், இப்போ ஒய்க்கு 0 கொடுப்போம், ஒய்க்கு 0 கொடுத்தா என்ன ஆகும், இது 0 0-5 0, இந்த முழு இதுமே கேன்சல் ஆகிடும், அப்போ 7x மட்டும் வரும், 7x=35, x=35/7, 1 7 7 5 7 35, அப்போ x=5 சரியா? எக்ஸோட மதிப்பு 5. இப்போ பாருங்கள், புள்ளிகளை குறிச்சிடுவோம், முதல் புள்ளி 0-7, ரெண்டாவது புள்ளி 5-0. இப்போது நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சிருவோமா, இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டோமா, இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. முதல் புள்ளி பாருங்கள், 0-7, -7 எங்கே இருக்குது, ஒய் அச்சில் கீழே இருக்கும் இல்லையா, இது 0 1 2 3 4 5 6 7 இந்த இடத்துல இருக்குது, இதான் என்னது, 0-7 புள்ளி. அதுக்கடுத்து பாருங்கள், 5-0 எந்த அச்சில், எக்ஸ் அச்சில், 1 2 3 4 5 இதான் 5-0 புள்ளி. இந்த 2 புள்ளி இணைச்சிருவோமா பாருங்கள், நீங்கள் ஸ்கேலை வச்சு இணைச்சிங்க, நான் அப்படியே போட்டு காமிக்கிறேன். இதான் என்னது, இந்த கோடு எது, 7x-5y=35 கோடு. அதுக்கடுத்தது எக்ஸ் அச்சு, இந்த எக்ஸ் அச்சு. அதுக்கடுத்தது என்ன பாருங்கள், x=-2, எக்ஸில் -2 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே 0-1-2, அப்போ இதுக்கு நேராக வரணும் இல்லையா, இதுக்கு நேராக வரணும். அதுக்கடுத்தது x=3, இது 0-1-2-3, அப்போ இந்த இடத்துல வரணும், இதான் என்னது, 3. இந்த கோடு வந்து x=3, இந்த கோடு வந்து x=-2 பாருங்கள், எக்ஸ் அச்சு, இந்த கோடு x=-2, x=3, இதனால் அடைபடக்கூடிய பரப்பு பாருங்கள், இதானே இந்த அரங்கத்தோட பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், தேவையான அரங்கத்தின் பரப்பு, தேவையான அரங்கத்தின் பரப்பு =integral பாருங்கள், எக்ஸோட மதிப்பு இங்கே பாருங்கள், -2 லிருந்து 3 வரைக்கும், அப்போ -2 லிருந்து 3 வரைக்கும் இங்கே பாருங்கள், எக்ஸோட மதிப்பு தான், அப்போ இங்கே என்ன வரணும், கண்டிப்பாக dx. இப்போது இந்த அரங்கம் இருக்குது இல்லையா, அது எங்கே இருக்குது, எக்ஸ் அச்சுக்கு கீழ்ப்புறம் இருக்குது, அப்போ எக்ஸ் அச்சு கீழ்ப்புறம் இருந்துச்சு, இங்கே வந்து ஒய் தான் சரியா, இங்கே dx, அப்போ இங்கே என்ன தான் வரும், கண்டிப்பாக ஒய் தான் வரும். பாருங்கள், ஒய்யை சொட்டி தானே இருக்குது, எக்ஸ் அச்சு கீழே தானே இருக்குது, அப்போ ஒய்யி எக்ஸ் அச்சுக்கு கீழ்ப்புறம் இருக்கிறதுனால -y, இதே அரங்கம் எக்ஸ் அச்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா +y போடணும், இங்கே கீழே இருக்குது அதனால் -y =, இந்த மைனஸ்னால் வெளியே எடுத்து வச்சுருவோம், இன்டகரல் -2 லிருந்து 3. இப்போ ஒய்யோட மதிப்பு நமக்கு வேணும், அந்த சமன்பாடு கொடுத்துருக்காங்களே அதை எடுத்து இங்கே எழுதுவோம் பாருங்கள், இந்த இடத்துல எழுதுகிறேன், 7x-5y=35. இதில் நமக்கு எதோட மதிப்பு வேணும், ஒய்யோட மதிப்பு வேணும் இல்லையா, அப்போ -5y=, இந்த இடத்துல 35-7x சரியா, அப்போ y=, என்ன வரும், 35-7x/-5, இந்த -5 இங்கே வந்து என்னவோ மாறும்,
வகுத்தலாக மாறிடும். மைனஸ் அஞ்சும் ஒய்யும் பெருக்கில் இருக்குது, அப்போ ஒய் அப்படி இருக்கட்டும், இந்த மைனஸ் அஞ்சு இங்கே வந்தால் வகுத்தலாக மாறிடுச்சு. அப்போ ஒய்க்கு பதில் நம்ம என்ன மாற்றிக்கலாம் பாருங்கள், 35 மைனஸ் 7 எக்ஸு பை மைனஸ் 5 இன்டூ டிஎக்ஸு. நமக்கு இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு இந்த 5 நம்ம வெளியே எடுத்துருவோமா, பகுதியில் இருக்குது, அப்போ வெளியே வந்தால் 1/5, அதாவது தொகுதியிலேருந்து எதையும் எடுக்க முடியல, 1 எடுத்துருக்கோம், பகுதியிலேருந்து 5 எடுத்தாச்சு. இன்டகரல் மைனஸ் 2லிருந்து 3, 35 மைனஸ் 7 எக்ஸு இன்டூ டிஎக்ஸு. சரியா, இப்போது நம்ம தொகையிட போகிறோம். முதல்ல ஈக்குவல் டு 1/5, 35 இன்டூ டிஎக்ஸு, அப்போ 35 அப்படியே வந்துடும் இந்த இடத்துல டிஎக்ஸ், 35 இன்ட்டு டிஎக்ஸா, டிஎக்ஸை தொகையிட்டோம்னா எக்ஸு மைனஸ் 7, எக்ஸின் அடுக்கு 1, தொகையிட்டால் என்ன வரணும், இந்த அடுக்கு கூட 1 கூட்டி அதே இதை கொண்டு வகுக்கணும். ஏற்கனவே 1 இருக்குது, அது கூட 1 கொண்டா 2/2, தொகையீட்டு மதிப்பு மைனஸ் 2லிருந்து 3. இப்போ மதிப்புகளை பிரதியிட போகிறோம். ஈக்குவல் டு 1/5, 35 முதல்ல அப்பர் லிமிட், எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் 7, எக்ஸுக்கு பதிலாக 3 அடுக்கு 2/2 மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட்ஸ். பாருங்கள் எக்ஸ் இருக்க இடத்துக்கு என்ன பிரதியிட போகிறோம், 35 அப்படியே வந்துடும், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2, இந்த மைனஸ் 7 அப்படியே வந்துடும், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2 அடுக்கு 2/2, ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணி இப்போ அதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஈக்குவல் டு 1/5, 35 3 பெருக்குனா 105 மைனஸ், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 9 7 பெருக்குனா 63, 63/2 மைனஸ், 35 மைனஸ் 2 பேர்னா மைனஸ் 70 மைனஸ், பாருங்கள் இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 4, 4 7 பேருக்குனா 28/2, சொன்னது புரிஞ்சா பாருங்கள், மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 4, 4 28/2, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஈக்குவல் டு 1/5, 105 மைனஸ் 63/2, இந்த இடத்துல கேன்சல் பண்ணுமா, 1 2 2 14 2 28 மைனஸ் ஆஃப், பாருங்கள் மைனஸ் 70 மைனஸ் 14 ஒரே குறி, ஒரே குறினா கூட்டுவோம், கூட்டால் என்ன வரும், 84, என்ன 84, மைனஸ் 84. ஈக்குவல் டு 1/5, 105 மைனஸ் 63/2, மைனஸை மைனஸ் பண்ணா ப்ளஸ்ஸு 84. சரியா, இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு 1/5, 105 84 கூட்டினா 189 மைனஸ் 63/2 ஈக்குவல் டு 1/5, அப்படியே இருங்க, குறுக்கு பெருக்கில் எடுக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், பகுதியை பெருக்கலாமா, 1 2 2 குறுக்கு பெருங்க, 189 ரெண்டையும் பெருக்குனா 378 மைனஸ் 1 63 பெருக்குனா 63 ஈக்குவல் டு இந்த 1/5 அப்படியே வரட்டும், 378லிருந்து 63 கழித்தோம்னா நமக்கு என்ன வரும், 315, இந்த 2 அப்படியே வந்துடும், 370லேருந்து 63 கழிச்சா 315, இந்த வகுத்தில் இருக்கிற 2 அப்படியே வந்துடும், கேன்சல் பண்ணுங்கள், 1 5 5, 6 5 30, இங்கே 31 இருக்கா, அப்போ மிச்சம் 1, 5 முன்னால் 1 வந்துச்சுன்னா 15, அப்போ 3 5 15, அதாவது 315 5 கொண்டு வகுத்தோம்னா 63 ஈக்குவல் டு 63 இருக்கா பை இந்த 2 அப்படியே வந்துடும், சதுர அலகுகள். இதான் என்னது, நமக்கு தேவையான அரங்கத்தின் பரப்பு. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.